நம்மளோட கேஸ்கட் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணது நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியலை, வேஸ்ட்டாக போயிடுச்சு, பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னா இதை தூர போட்டுறாதீங்க. இதை வந்து நம்ம வந்து எப்படி உபயோகிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நமக்கு உபயோகிக்காத கேஸ்கட்டை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கிளிப்பு இருக்குது பார்த்திங்களா, நம்ம வந்து அங்கங்கே போட்டுருவோம். இது வந்து கிளிப்பு வந்து நம்ம கரெக்டாக எங்கே வச்சோங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும். அங்கங்கே வந்து நம்ம தூக்கி போட்டுருவாங்க, இல்லை எங்கேயாவது வச்சுருவாங்க. அதை வந்து என்ன பண்ணணும்னா, இதோட சேர்த்து நம்ம எடுத்து ஒரு ஹேங் இதில் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி கிளிப்பு மாதிரி நீங்கள் இப்படி வரிசையாக சுற்றி மாட்டிட்டு எங்கேயாவது நம்ம ஆணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் எங்கே துணிக்காய போகிற இடத்துல மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்போதுமே அது மறக்காது. உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் தேடுறப்ப ஒவ்வொரு இடத்துலாலும் ஒவ்வொரு கிளிப்பு வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் போட்டு வச்சிங்கன்னா மிஸ் ஆகவும் மிஸ் ஆகாது, ரொம்பவே உபயோகமாகவும் இருக்கும். இருங்க, ஃபுல்லாக நான் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்கிட்ட இந்த கிளிப்பெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம், இந்த மாட்டியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஆணியில் மாட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போ இருந்தாலும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து கிளிப்பு வந்து மிஸ்ஸாகவும் ஆகாது, உங்களுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், ரெண்டு உபயோகித்த மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய உபயோகமான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த் அவர்ஸ்.